வெளி நாடுகளில் நிர்கதியாக நீக்கும் இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு விமான சேவைகளின் எண்ணிக்கை அடுத்த வாரத்திலிருந்து அதிகரிக்கப்படும். அனைவரும் அரசு தனிமைப்படுத்தல் மையங்களுக்கு அனுப்பப்படுவார்கள். கட்டணம் செலுத்தி தனிமைப்படுத்தல் மையங்களில் தங்கியிருப்பது கட்டாயமானது அல்ல. இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு விமான சேவைகளின் எண்ணிக்கை அடுத்த வாரத்திலிருந்து அதிகரிக்கப்படும். டிசம்பர் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 9ஆம் தேதி ஒரு பட்டியல் வெளியீடு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் 2500 இலங்கையர்கள் தாயகம் அழைத்து வரப்படுவதற்கான பட்டியலில் அந்த நடைமுறை தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக வளைகுடா நாடுகள், குறிப்பாக 2 நாடுகள் அந்த பட்டியலில் உள்வாங்கப்பட்டிருந்தது கத்தார் மற்றும் குவைத் நாடுகள். மற்றும் ஏனைய வளைகுடா நாடுகள் அதில் இணைக்கப்படவில்லை. வரும் வாரமளவில் இந்த விமான சேவைகள் இன்னும் அதிகரிக்கப்படும் என்று நாமல் ராஜபக்ச அறிவித்துள்ளார். அத்தோடு அனைவரதும் அரசு தனிமைப்படுத்தல் மையங்களுக்கு அனுப்பப்படுவார்கள். கட்டணம் செலுத்தி தனிமைப்படுத்தல் மையங்களில் தங்கியிருப்பது கட்டாயமானது அல்ல என்றும் கூறியிருக்கின்றார்.